ஹலோ அண்ட் வணக்கம். எஸ், இன்னொரு எபிசோட் ஆஃப் மம்மி பசிக்குதுல நான் ஆர்த்தி, ஐ எம் பேக். ஆக்சுவலி இந்த நவம்பர் டிசம்பர் வந்தாலே நம்ம ஊரில் இந்த மழை பெய்யும். எப்போ மழை பெய்யும், எப்போ பயங்கர மழை பெய்யும், இந்த வருஷம் பயங்கர செம்ம மழை பெஞ்சதில்ல. இந்த மழை டைமில் வந்து நம்மளுக்கு வந்து உப்பு காரமாக ஏதாவது சாப்பிட்ணும்னு தோணும், சுட சுட கிறிஸ்பியாக சாப்பிட்ணும்னு தோணும். பட் இப்போ நான் பண்ண போகிற ஒரு டிஷ் வந்து இது லஞ்ச் ஐட்டம் தான். இது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்டுக்கலாம். அண்டு இந்த ஒரு பர்டிகுலர் வெஜிடபிள் மட்டும் நம்ம எல்லாருக்குமே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 90% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ரொம்ப வெஜிடபிள் ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, த வேர்ல்ட் ஃபேமஸ் உருளைக்கிழங்கு. இப்போ சிம்பிளாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த உருளைக்கிழங்கை நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மண்ணு மண்ணாக இருக்கும்ல, அந்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கை பாயில் பண்ணிவிட்டு ரொம்ப மஷியாக, ரொம்ப குழக்கொழான்னு பாயில் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி கத்தி வச்சு இது பண்ணால் அந்தளவுக்கு குக்கானா போகிறோம், அல்டன்டே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்தளவுக்கு குக்கானா போகிறோம். ஸோ இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தோல் எடுத்துகிட்டு இந்த உருளைக்கிழங்கை நான் வந்து ஐம் கோயிங் டு சாட்டே இட். பட் அதை சாட்டே பண்ணுறதுக்கு முன்னாடி, இது நான் இன்னைக்கு பண்ண போகிற டிஷ் வந்து இட்ஸ் எ ரைஸ் டிஷ். ஸோ நான் வந்து ரைஸும் குக் பண்ணி வச்சுருக்கேன். இது இட்ஸ் கால்ட் ஆலு பாத். ஆலு வந்து இதோடைய பேர், உருளைக்கிழங்கினுடைய பேர். பாத் அப்படின்னா கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா, கன்னடாவில் வந்து ரைஸ், எந்த ரைஸுக்குமே பிசிபேலா பாத் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த ஆலு பாத் இது. ஸோ இந்த உருளைக்கிழங்கை நான் வந்து இப்போ ஃபுல்லாக பீல் பண்ணிட போகிறேன். அது பீல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆலு பாத் பண்ணுறதுக்கு சில இன்க்ரீடியன்ஸை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து மிளகு, அப்புறம் தனியா கொஞ்சம், அப்புறம் ஜீரகம். இது எல்லாத்தையுமே நான் இப்போ நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். அகெயின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இதை வந்து தனித்தனியாக கூட ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். ஆனால் என்னென்னா, ஒவ்வொரு விஷயத்துக்குமே அதனுடைய குக்கிங் டைம்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ அதனுடைய ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். பட் நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னா, நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி டைமில் நீங்கள் எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலாக கூட பண்ணாமல் சேர்த்து கூட ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஜென்ரலாகவே எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் அது கூல்டவுன் ஆகணும். கூல்டவுன் ஆகாட்டி என்னென்னா, அது வந்து மிக்சியில் வந்து ஒன் மிக்சி பாழாகும், செகண்ட் திங் அது கொஞ்சம் ஆயில் ரிலீஸ் பண்ணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ நான் இதில் என்னெல்லாம் சேர்க்க போகிறேன் இன்னும் அடிஷ்னலாம் சொல்கிறேன். ஸோ இந்த ஆலு பாத்துக்கு தகுந்த அளவுக்கு உங்களுக்கு சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. இது இட்ஸ் டோட்டலி உங்களுடைய ஆப்ஷன், உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு தோணுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு ரொம்ப காரமாக பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் காரம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். எனக்கு காரம் கம்மியாக வேணும் குழந்தைங்களுக்காக அப்படின்னீங்கன்னா காரம் நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமே கொஞ்சம் ஆம்சூர் பவுடர் போட போகிறோம். ஆம்சூர் பவுடர் இஸ் ஆல்சோ ஆப்ஷனலுங்க. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போடாமல் கூட பண்ணலாம். பட் போட்டால் ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். ஆச்சா, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்சியில் அரைக்க போகிறோம். இது மிக்சியில் அரைகிற டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து உருளைக்கிழங்கை கொஞ்சம் சாட்டே பண்ண போகிறோம். ஸோ இதற்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. இதுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு 2 teaspoons ஆயில் பிடிக்கும். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சமே கொஞ்சம் கடுகு போட்டுக்க போகிறோம். நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கில் கொஞ்சம் இது போட்டுட்டேன், மஞ்சள். ஸோ இட்ஸ் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மறுபடியும் மஞ்சள் போடலாம், வேண்டானா அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கடுகு பொடிஞ்சிருச்சு, இந்த உருளைக்கிழங்கு போட போகிறோம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இதை ஹையிலேயே வச்சுக்கோங்க, சிம்மில் பண்ணாதீங்க. நம்ம உருளைக்கிழங்கு ஹையில் வச்சு பண்ணால் அது நல்லா கிறிஸ்பியாக வரும். பட் பக்கத்துலேயே நீங்கள் இருங்க, மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லாட்டி தீஞ்சிடும். ஸோ தீயாமல் பார்த்துக்கிறதுக்கு ஹையில் வச்சுட்டு பக்கத்துலேயே நம்ம இருக்கணும். ஸோ இப்போ இது குக் ஆகிற டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சமே கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறோம். நான் ஏற்கனவே பாயில் பண்ணதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு தான் போட போகிறேன். ஸோ உப்பு போட்டாச்சு, ஒரு 2 minutes நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இப்போ சிம்மில் விட்டாலும் சரி, போட்ட உடனே அந்த ஆயில் காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு அந்த 2 minutes நம்ம ஹையில் வச்சோன்னா உருளைக்கிழங்கு வந்து ஒட்டாமல் கிறிஸ்பியாக நல்லா வரும். அண்ட் இப்போது அது ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு ஆட் த பவுடர். இப்போ மிக்சியில் அரைச்சி வச்ச பவுடரை நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி இந்த மிக்சியில் பவுடர் பண்ணியாச்சு. இதில் ஏற்கனவே ரெட் சில்லி பவுடர் எல்லாமே நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் டு கிவ் த கலர் நீங்கள் வேணால் அடிஷ்னலாக ரெட் சில்லி பவுடர் போடலாம். பட் குழந்தைங்க மட்டும் சாப்பிட போகிறாங்க அப்படின்னா ஜாஸ்தி ரெட் சில்லி பவுடர் போடாதீங்க, ஏன்னா இதில் ஏற்கனவே எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் கிவ் இட் அ மிக்ஸ், அவ்வளோதான். இது ஏற்கனவே வறுத்த பொடி. ஸோ நம்ம வந்து இதை ஜாஸ்தி குக் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லாவே குக்காயிருக்கு.
என்ன பண்ண போறேன், நான் ஏற்கனவே ரைஸ் வந்து பாயில் பண்ணி வச்சு அகைன் இதுக்கு வந்து ரைஸ் வந்து கொழக்கொழான்னு பண்ணக்கூடாது, உதிரியா இருக்கணும். இப்போ அந்த ரைஸை இதில் போட போறோம். கொஞ்சமே கொஞ்சம் கீ ஃபார் ஃப்ளேவர், இல்லை நான் சாப்பிடும்போது போட்டுக்கிறேன்னாலும் ஓகே. பட் இதை நீங்கள் ஸ்டவ்வில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து எல்லா ரைஸோடையும் அந்த பொட்டேட்டோடையும் சேர்ந்து இட் வில் கிவ் அ குட் ஃப்ளேவர். அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு சூப்பர் லன்ச் டிஷ். நீங்கள் வந்து லன்ச் பாக்ஸில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனாலும் மதியம் சூடாக இல்லாட்டியும் கூட ஒரு நல்ல டேஸ்ட்டு. இதுக்கு ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இதை ஜஸ்ட் உங்களுக்கு தேவைப்பட்டு சின்ன இதில் என்னென்னா உங்களுக்கு கொஞ்சம் கலர் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா கலரும் வரும், அட் த சேம் டைம் அது வந்து ரொம்ப ஸ்பைசியான ஒரு சில்லி பவுடர் கிடையாது. அதனால் அந்த ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டு யூ கேன் ஜஸ்ட் ஃபினிஷ் இட் ஆஃப். தட்ஸ் இட்டுங்க. இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ரொம்ப குயிக் ஆலூ பாத் ரெடி. நான் மறுபடியும் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். மீட் பண்ணுற வரைக்கும் இதை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ் நான் யோசிச்சு வைக்கிறேன். நாளைக்கு உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை.